ஈஸி ஃபார்மகாலஜி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன்டிடியூபர்குலர் ட்ரக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ட்ரக்ஸ் நேம்ஸ் ஏரியா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ டிபி ட்ரக்ஸ்லாம் என்ன இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான நிறைய உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் எதுக்கும் பார்க்காம தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டியூபர்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்தியாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500,000 பேர் இறக்குறாங்க. டிபியாலேயே இறக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhs பீப்புள். வி ஹவ் லாட் ஆஃப் ஆன்டிடியூபர்குலர் ட்ரக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் இருக்குது, செகண்ட் லைன் ட்ரக்ஸ் இருக்குது, இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஏன் டெத் ரேட் நடக்குது, ஒய் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோசேஜை, அந்த ட்ரக்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் திஸ் டிபி ரிலேட்டட் டெத்துக்கு மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ டியூபர்க்ளோசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ நமக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். ஸோ எப்படி இது நம்ம மெடிசன் எடுத்தால் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகிடுமா, அடுத்து எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டியோ, எவ்வளோ மாதம் எடுத்துக்கணுமா, இல்லை எவ்வளோ வருஷம் எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இன்மீட்மே நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன், நம்ம எனக்கு என்ன ஆகும், இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கான விடை கொடுக்குற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, இஸ் இட் க்யூரபிள், கண்டிப்பாக க்யூர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும், சரிங்களா. இந்த டிபின்றது க்யூரபிள் டிசீஸ் தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைன்ஸ் சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏர்லியாக தெரியும் பொழுதே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ஸ்க்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒருத்தவங்களுக்கு திடீர்னு சடனாக ஒரு வெயிட் லாஸ் இருக்குது, ஓகே, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட்டிங் வருது, திடீர்னு வந்து ரொம்ப காஃப் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் மெடிசன் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஹவு லாங், எவ்வளோ நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வந்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டி வரும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு 2 weeks எடுத்துக்கிறீங்க, 2 weeks எடுத்த உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு பாடி நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பிளட் வாமிட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணோம், ஜெனரலாக ஓகே சரியாயிடுச்சு நம்ம மெடிசன் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணும்பொழுது ஸோ உங்களுக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகிடும். இஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட் பேஷண்ட் மே நாட் பி க்யூர்ட், அதாவது கண்டிப்பாக க்யூர் ஆகிருக்கவே மாட்டான், அண்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் மே டெவலப், ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகிற வரைக்கும் வி ஹாவ் டு டேக் த மெடிக்கேஷன். ஸோ இதுதான் டாட் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டெக்னிக்காக அவங்க கையாண்டாங்க. ஸோ டைரக்ட்லி அப்சர்வ், ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே ஹெல்த் ப்ரொவர்க்கர்ஸோ இல்லை கம்யூனிட்டி வாலண்டியர்ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, ஓகே ஒழுங்காக எடுத்துக்கிட்டாங்களா, ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, ஓகே காலைல சாயந்தரம் காலைல சாயந்தரம் தொடர்ந்து 2 months எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் டாட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், டாட் ரெஜிமென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக்ஸஸ் ஆஃப் கீமோதெரப்பி ஆன்டிடியூபர்குலர் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு சரியாகும் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எதை பொறுத்து சொல்ல முடியும், அவன் அந்த மெடிக்கேஷன்ஸை எந்த அளவுக்கு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டான் அப்படின்றத பொறுத்துருக்கு. The success of chemotherapy depends upon the regular intake of appropriate drug by the patient. So, doctor கொடுத்த மருந்தை கொடுத்த விதத்தில் அவன் எடுத்துக்கிட்டானா கண்டிப்பாக சரியாயிடும், சரிங்களா. சக்ஸஸ் அப்படின்றது ஸோ எந்த அளவுக்கு அந்த மெடிசன் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, ஓகே, ஐசோனியாசின், ரிஃபாம்பிசின், பைரசின், அந்த மாதிரி இத்தம் செப்டோமைசின். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஜிமென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐசோனியாசியில் பொறுத்த வரைக்கும் INH அப்படின்னு போடலாம், ஓகே INH போடலாம், நம்ம ஐன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிஃபாம்பிசினை பொறுத்த வரைக்கும் ஆர், பைரசினை பொறுத்த வரைக்கும் இசட், இத்தம்பிடலை பொறுத்த வரைக்கும் இ, ஸ்டெப்டோமைசினை பொறுத்த வரைக்கும் எஸ். இந்த ஷார்ட் ஃபார்ம் இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இதை குறிக்கிறது. ஸோ ஷார்ட் டேர்ம் ரெஜிமென் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நான் கொடுத்துருக்கேன். சில ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 drugs எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸில் 5 drug இருக்குல்ல, அந்த 5 drugல இத்தம்பியூட்டால் ஆர் செப்டோமைசின் அதை மட்டும் ஒரு ஆப்ஷனாக வச்சு மீதி 3 கான்ஸ்டன்டாக வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 months தெரப்பி, அதுக்கப்புறம் 4 months வந்து வெறும் ஐசோனியாசினும் ரிஃபாம்பிசினையும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஒரு செட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் 4 drugs என்ன பண்ணுவாங்க, 3 drugs ஐசோனியாசின், ரிஃபாம்பிசின், பைரசின் நம்ம எடுத்துகிட்டு அதை 2 months எடுத்துட்டு ஐசோனியாசினும் ரிஃபாம்பிசினும் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ 7 months எடுத்துக்க சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரெஜிமெண்ட் இருக்குது. இந்த ஷார்ட் டேர்ம் ரெஜிமெண்ட் எதுக்காகனா ஒருத்தருக்கு இருக்குது பிரச்சனை இருக்குது தெரிஞ்சோடனே ராபிட் ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக அவங்களுக்கு க்யூர் பண்ணணும், ஓகே, லோ ஃபெயிலியர் ரேட்ஸ், ஸோ லெஸ்ஸர் சான்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஷார்ட் டேர்ம் ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் டாட் அப்படின்றத நான் இன்னும் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். டாட் தெரப்பி அப்படின்னாலே டைரக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட், ஷார்ட் கோர்ஸ் கீமோதெரப்பி,
இது ஒரு ஒரு டெக்னிக். எதுக்கான டெக்னிக்கு, உனக்கு வந்து கொடுக்கக்கூடிய மெடிசன் அவனுக்கு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உலகத்தில் டபிள்யூஹெச்ஓ உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த டாட்ஸ் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது இந்த இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1997 ஆர்என்டிசிபி, தட் இஸ் ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றவங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃப்ரீ ட்ரக் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் ஃப்ரீ ட்ரக் எடுத்துகிட்ருக்காங்க, பீப்புள் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு டியூபர்க்ளோசிஸ் அளவு குறைஞ்சிச்சா, நம்ம எவ்வளோ பீப்புளுக்கு வருது அப்படின்ற ரேஷியோ குறைஞ்சா, ப்ரெவலன்ஸ் குறைஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா குறையலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் த மெடிக்கேஷன் ப்ராப்பர்லி. ஒரு 3 வாரம் எடுத்துக்கிறது, 1 மாதம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு குறையவே இல்லை, உங்களுக்கு டியூபர்க்ளோசிஸ் கேஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் அதே இம்ப்ளிமெண்டட் திஸ் டாட்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன டாட் தெரப்பி அப்படின்னா, இது ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அவன் கொடுக்க போகிற மெடிசன் தான், அவன் அதை ஒழுங்காக எடுத்துக்கிறானா, ப்ராப்பராக எடுத்துக்கிறானான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அப்சர்வ் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக அவனையும் அப்சர்வ் பண்ண போகிறாங்க. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து கோ ஒர்க்கர்ஸ் வந்து, ஸோ டெய்லி எடுத்துக்கிறாரா, காலையில் எடுத்துக்கிறாரா, சாயந்தரம் எடுத்துக்கிறாரா, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ மாதம் இந்த எவ்வளோ மாதம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இஸ் கால்ட் இஸ் அ டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எ மெத்தட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் விச் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வாட்சஸ் அ பர்சன் டேக்ஸ் ஈச் ட்ரக் ஆஃப் மெடிக்கேஷன். ஒரு ஒரு டோஸும் ஒழுங்காக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது. இதை டேரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்களே, அதுதான் டைரக்டே அப்சர்வ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்காக பண்ணுறாங்க, அவன் ப்ராப்பராக எடுத்துக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ அதை நம்ம அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த டாட் ரெஜிமெனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. சில பேஷண்ட்டுக்கு புதுசாக அப்போ தான் நோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவனுக்கு கொடுக்கக்கூடியது நியூ பேஷண்ட். ஸோ ஆல்ரெடி வந்திருக்கும், அவன் ப்ராப்பராக அதில் எடுத்துருக்க மாட்டான், இல்லைனா வந்து என்னாகும், திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இன்டென்சிவ் ஃபேஸ், கண்டினியூஷன் ஃபேஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இன்டென்சிவ் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இனிஷியலாக கொடுக்குறது, ஓகே. செகண்ட் ஃபேஸ் வந்து கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மோஸ்ட்லி 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் அப்படி கொடுக்குறது. செகண்ட் ஃபேஸ் வந்து 6 to 9 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறது தான் உங்களை செகண்ட் ஃபேஸ், அதை கண்டினியூஷன் ஃபேஸில் கொடுக்குறது. ஸோ இந்த மூலமாக, இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்கள் டியூபர்க்ளோசிஸ்னா என்ன தெரிஞ்சிருக்கும், ஸோ டிபி ட்ரக்ஸ் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், ஏன் டிபி ட்ரக்ஸை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும், ஒரு சக்ஸஸ் ஆஃப் கீமோதெரப்பி ஒருத்தருக்கு டிபி சரியாகணும் அப்படின்னா அவன் எவ்வளோ ப்ராப்பராக அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த நாலேஜை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்க, நீங்கள் எல்லோரும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பீங்க, இல்லை நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே சரி. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், சரியா. ஸோ மெடிக்கேஷனை கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குது, பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், அதை ஒழுங்காக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து திருப்பி வராமல் இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அது வந்து பரவாமலையும் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசி ஃபார்மகாலஜி.